எடுக்கக்கூடிய தன்மை ரத்தத்துக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால ரத்தத்தை கொண்டு வரதுக்காக போயிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த தாய் சுற்றி முற்றி பார்க்கிறாள். வேகமாக பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு ஓடி போகிறாள். பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு ஓடி போய் அங்கே கிடைத்த ஒரு கத்தியை எடுத்துக்கொண்டு வந்து தன்னுடைய விரலை நறுக்கி விரலில் இருந்து வழிகிற ரத்தத்தை தன்னுடைய பிள்ளையினுடைய கண்களிலே அவள் ஊற்றுகிறாள். இதை பார்த்த வைத்தியர் வியந்து போய்விடுகிறார். அங்கே ஊர் மக்கள்லாம் வந்து பார்க்கும்போது ஆச்சரியப்படுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் அவருடைய கண்களிலே சொட்ட 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 அந்த சுண்ணாம்பினுடைய காரத்தினுடைய அந்த வலிமை இறக்கப்படுகிறது. பிள்ளையினுடைய கண்கள் தெளிவடைகிறது. தாய் மயங்கி விடுகிறாள். எனக்கு அன்பான மாணவ செல்வங்களே, தாய் மயங்கினாலும் பரவாயில்லை என்று தன் பிள்ளையினுடைய கண்களை காப்பாற்றுகிறார். பிள்ளைக்கு நன்மை நடக்க வேண்டுமென்றால் அங்கே ஒரு தியாகம் உண்டாகித்தான் ஆக வேண்டும். அது பெற்றோருடைய தியாகமாக இருக்கலாம், இல்லை யாராவது ஒருத்தர் தியாகம் செய்யாமல் இன்னொரு ஜெனரேஷனுக்கு நன்மை உண்டாக முடியாது. அடுத்த ஜென்ரேஷனாக உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற உங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டுமென்றால் யாரோ ஒருவர் தியாகம் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற உங்களுக்கு யாரோ ஒருவர் தியாகம் செய்யாமல் நீங்கள் இந்த நிறுவனத்துக்குள் கா